வணக்கம் மக்களே, நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். ஃப்ரம் அகத்திய சித்த மருத்துவம் ஆரணி. இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த மருந்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூல நிவாரண லேகியம். மூல நிவாரண லேகியம் ஃபஸ்ட்டு மூலன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. மூலம் எதனால் வருது, யாருக்கெல்லாம் வருது? ஒன்று ஃபுட்டுனால வரும், இல்லை அந்த அவங்க அன்றாட பழக்க வழக்கத்தினால வரும். ஃபுட்டுனால எப்படி வருதுன்னா, இந்த பித்த வாதம் அதிகமாக இருக்க உணவு அதிகமாக எடுத்ததுனால வரும். வாத உணவுகள், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை, சுண்டல், பட்டாணி, இது மாதிரி பித்த உணவுகள், சிக்கன், எறா, கருவாடு, நண்டு, இது மாதிரி இதெல்லாம் இந்த வாதம் பித்தம் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பு அதிகமாக ஹீட் ஆகிடுது. அதே நேரத்தில் வாதமும் உடம்புல அதிகமாகிடுது. அப்போ வந்து மோஷன் போக சொல்ல, மோஷன் வந்து ஹீட்னால வராது, அது ரொம்ப முக்கி போகிறதுனால அப்போது வந்து செத வளர்ச்சி வரும் ஆசன வாயுவில். அப்போது வந்து அந்த செத வளர்ச்சியை தான் வந்து மூலம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே விட்டோம்னா படிப்படியாக மூலத்துலேருந்து பௌத்திரமாக மாறிடும். பௌத்திரம்னா அந்த இடத்துல அந்த ஆசன வாயு இடத்துல வந்து ஊசி தொலை போட்டு ரத்தம் சீழ் இப்படிலாம் வரும், அது பேர் தான் பௌத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மூலம் இதனாலேயும் வரும், உணவுனாலையும் வரும். ஒன்று பழக்க வழக்கம்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இல்லை ஒரு நாள்னா குளிக்கணும், நாலு மாதத்துக்கு ஒருத்தோட பேதிக்கு மாத்திரை ஏற்றணும், கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள்கள்லாம் சாப்பிடணும், அதாவது கப உணவு கொஞ்சம் எடுத்துக்கணும், அந்த பித்தத்தை கம்மி பண்ண. இதுமாரி அன்றாட டே டு டே லைஃப்பில் வெயில் அதிகமாக வேலை செய்யறதுனாலே வரும், அதிகமாக ஒரே இடத்துல உக்காந்துருந்தாலையும் வரும், டிரைவருங்களுக்கு அதிகமாக வரும், ஏன்னா இன்ஜின் பக்கத்துலேயே உக்காந்து வண்டி ஓட்டுறதுனால. இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது வர்றதுக்கு. இப்போ இதுக்கு என்னென்னா மருந்து எடுத்துனா, இந்த லேகியம் ஒன்று மட்டுமே போதுமானு கேட்டால் ஆரம்ப நிலைக்கு இது போதும், பட் அது வந்து வளர்ந்துருச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த மருந்து பத்தாது, அதுக்கு வந்து வேறு மாதிரி மருந்து செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஆரம்ப நிலை இருந்ததுன்னா இந்த லேகியத்தை காலை மாலை இல்லை காலை இரவு 5 கிராம் முதல் 10 கிராம் வரை இரு வேலை எடுத்துனீங்களான்னா, தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். மூலம், இரத்த மூலம், பௌத்திரம், மலச்சிக்கல், இந்த பிரச்சனைலாம் சரியாகும். இந்த மூல நிவாரண லேகியத்தில் என்னென்ன என்னென்ன பொருட்கள்லாம் கலப்பான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேற்றான் கொட்டை, கருணைக்கிழங்கு, கடுக்காய், நெல்லிக்காய், சித்திரமூலவேர், கோரைக்கிழங்கு, மாம்பருப்பு, ஜீரகம், இதெல்லாம் சேர்ப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த லேகியத்தை வந்து ரெடி பண்ணி தருவாங்க. இந்த மருந்தை தொடர்ந்து ஒரு மாதங்கள் இல்லை அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்களானா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். படிப்படியாக தான் குணமாகும், உடனே குணமாகாது, படிப்படியாக கண்டிப்பாக குணமாகிடும், திரும்பி அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அந்த உணவுகள் கட்டுப்பாடும் அந்த பழக்கத்தையும் நீங்கள் மாற்றினீங்களானா அந்த ப்ராப்ளம் இது இதோடு உங்களுக்கு வராது. நன்றி மக்களே. இதுமாரி மேலும் பல மருந்துகளை பற்றி தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.